இன்றைக்கும் குறிப்பாக ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பேச போகிறோம். திருமண உறவிலே வருகின்ற தடைகளை, மாறுதல்களை எப்படி நாம் தடுப்பது என்பதை குறித்து நாம் பேச இருக்கிறோம். இந்த எபிசோடில் நான் யோசிக்கிறேன், இந்த சிறுநரி குளிநரி அப்படின்ற இது பார்க்கும்போது ஒரு முக்கியமான சில காரியத்தில் யோசித்தோன்னாக்க, கணவர்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப லெத்தார்ஜிக் ஆர் லேசினஸ், சோம்பேறித்தனமாக சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, வேலைக்கு போகிறதில்ல, சரியான வேலையில் அப்படி போனால் கூட நிலச்சி நிற்கிறது கிடையாது, அந்த வேலையில் பிடிக்கலன்னு வந்துடுறாங்க. மனைவியை வந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஆமாம், அதுக்கு முன்னால் அந்த வசனம் நீங்கள் வாசித்துறீங்களா? உன்னத பாட்டு 2:15 என்ன சொல்லுதுன்னா, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே. அப்போ நன்றாக பூத்து குலுங்குகின்ற அந்த திராட்சை தோட்டத்தை அழிப்பதற்காக சிறுநரி குளிநரி வந்து அது அது வந்து எதிர்நோக்குது, இல்லை அழிக்கணும்னு அதை ட்ரை பண்ணுது. அப்போ நம்ம குடும்பம் என்ற அந்த சூழலில் பார்த்தோம்னா, குடும்பமாகிய நான் ஒரு பூந்தோட்டம், ஒரு திராட்சை தோட்டத்தை அழிப்பதற்கு நிறைய காரியங்கள் வருது. அதுல ஒரு முக்கியமான ஒன்று இந்த இது கூட இருக்கலாம், சோம்பேறித்தனம். இந்த குடும்ப பாரம் மனைவி மேல போயிடுது. அப்போ அந்த வீட்டுக்கு யார் வாடகை கொடுப்பா, கேஸுக்கு யார் கொடுப்பா, பிள்ளைகளுக்கு யார் ஃபீஸ் கட்டுவா, இப்போ இவருக்கு வேலையே சரியான வேலை இல்லை, சரியான நிரந்தரமான வேலை இல்லை, சம்பளம் இல்லை, ஒரு இன்கம் இல்லைன்னு, வருவாய் இல்லைன்னும் போது செலவாயிட்டே இருக்குது. அப்போ எப்படி அதை வந்து மேற்கொள்வாங்க? அதனால மனைவி வந்து வேற வழி இல்லாமல் வேலைக்கு போகிற சூழ்நிலைக்கு ஒரு சூழல் வர ஆரம்பிக்குது. அப்போது இது வந்து எப்படி சொல்லலாம்னா, சில நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கணவர் இருக்கிறார் அப்படின்னா, ஒருவேளை அவருடைய அப்பாவும் அப்படி இருந்திருப்பாரா இருக்கலாம். சில வீடுகளில் தொன்று தொட்டு வருகிறது இல்லை, அவங்க வீட்டில் அது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும் அவங்க அப்பா அம்மா வீட்டில். அதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் பையனும் இங்கே வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க. ஸோ இதையே பார்க்குற அவங்களுடைய பிள்ளைங்களும் அப்படியே தான் ஆவாங்க. அப்போ இன்றைக்கி நிறைய மனைவிகள் என்ன பண்ணுறாங்க, என் ஹஸ்பண்ட் இப்படி தான், அவர் வேலைக்கே போக மாட்டார், அவங்க அப்பாவும் இப்படி தான், அதனால நான் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அந்த பொறுப்பை தன்னுடைய கையில் எடுத்து அவங்க செயல்படுகிறத நம்ம பார்க்குறோம். வேறு வழி இல்லை, அவங்க செஞ்சு தான் ஆகணும். அட் த சேம் டைம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு மனைவி அவங்க வேலை செஞ்சு அவங்க சம்பாதித்தாலும் அவங்க சுதாரிக்கணும், அவங்க சொல்லணும், ஆண்டவரே இந்த குடும்பத்திற்கு தலைவர் என்னுடைய கணவர், இந்த குடும்பத்திற்கு பணம் ஈட்டி கொண்டு வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடைய கணவருக்கு தான், அவர் இதில் செயல்பட வேண்டும், அவரை நான் இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன், அவரை வந்து நீர் உயர்த்தணும், அவங்க அப்பா மாதிரி அவர் இருக்கக்கூடாது, நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரே பண்ணி எத்தனை மனைவிகள் எழும்பியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி இவங்க வந்து அந்த ஃபுல் சுமையும் அவங்க எடுத்துக்கிட்டு கடைசியில் அவங்க சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் எல்லாத்துலேயும் அவங்க சோர்ந்து போயிடுறத பார்க்குறோம். அப்போ அவங்க வேலைக்கு தான் போனாலும் அந்த குடும்பத்தில் நம்ம பார்த்த மாதிரி ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை, ஏன்னா இவங்க வேலைக்கு போகிறதே ஒரு விரக்தியோட. அப்போ நிறைய கசப்பு யார் மேலே, ஹஸ்பண்ட் மேலே. ஸோ அந்த கசப்பு வந்து அவங்கள பல வியாதிகளுக்குள்ளே அவங்க கூட அவங்கள தள்ளிடும் இல்லை. ஸோ இது வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் தான், பிள்ளைகள் பாதிக்கப்படும். ஏன்னா பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அந்த அப்பாவை மதிக்கவே மாட்டாங்க, ஏன்னா அம்மா தான் வந்து எல்லாம் தேவைகளையும் இது இவங்களுக்கு தீர்த்து கொடுக்கறதுனால அப்பா கிட்ட ஒண்ணுமே இல்ல, காசே இல்ல. அப்ப அம்மா கிட்ட கேளு, அம்மா கிட்ட கேளுனா அப்பா மதிக்க மாட்டாங்க நாளைக்கு. சோ இவர் ஏன் அப்படி இருக்கிறாருன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்ல. இது வந்து பாவத்தின் நிமித்தமா இல்லைன்னா இது வாழ்க்கை வடிவமா என்னன்றத சரி ஒரு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே இந்த சூழ்நிலை எங்களுடைய குடும்பத்துல ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணணும். ஒருவேளை சில நேரத்துல எப்படி இருக்கலாம், கணவருடைய அப்பா அப்படி இருந்திருக்க மாட்டாரு, மனைவியுடைய அப்பா அப்படி இருந்திருக்கலாம், அது மகளுடைய லைஃப்பை கூட பாதிக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் உற்று கவனித்து என்ன விஷயம் அப்படின்றத ஆண்டருடைய ஞானத்தை வைத்து இவங்க பார்த்து செயல்படணும். ஏன் கணவர் வேலைக்கு போகணும் அப்படின்னா, வேதாகமத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கு, ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்த பிறகு ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் ஆதாமுக்கு தான் சொல்றாரு ஆண்டவர். ஆதியாகமம் 2:15 ரொம்ப தெளிவாக இருக்கு. அப்போ அதை பண்படுத்தவும் காக்கவும் வேண்டிய அந்த பொறுப்பு ஆதாம் கிட்ட தான் இருக்கு. அப்ப ஏவாள் என்ன, எப்படி படைக்கிறாரு ஆண்டவர், ஏவாளை படைத்த பிறகு
அவ திருப்பியும் ஒரு வேற ஒரு ஏதேனும் தோட்டம் ஏற்படுத்தி அதுக்கு இன்சார்ஜா ஏவாளை போடல. அதே ஒரே ஏதேனும் தோட்டம் தான், ஆனா ஆதாமுக்கு ஏற்ற துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப ஆதாமுக்கு ஏற்ற துணையா ஏவாள் இருக்கணும். அப்ப ஆதாம் தான் வேலை செய்து பொருள் சம்பாதிக்க வேண்டும். அப்ப இஸ் த ப்ரொவைடர், பிரைமரி ப்ரொவைடர். அப்ப ஆண்டவருடைய பார்வையில ஒரு கணவர் தலைவராய் நின்று செயல்படும் போது ஒரு குடும்பத்துல பொறுப்பாக அவர் வெளியில போய் சம்பாதித்து பணத்தை ஈட்டி அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க வேண்டும். அதுதான் முதன்மையான பொறுப்பு அவருக்கு.